வெல்கம் டு பெஸ்டமில் டுடோரியல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி டெம்பைல வந்து நம்ம எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்டில் இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களோட நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுறப்பையும் அதோட டெம்ப் ஃபைல வந்து சி ப்ரோக்ராம் ஃபைலில் வந்து அதை வந்து கிரியேட் ஆகும், சி ஃபோல்டரில் வந்து கிரியேட் ஆகும். இது மூலமாக வந்து உங்களோட டிரைவர்ஸோட சைஸ் வந்து கம்மியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 10 GB நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு நீங்கள் ஒரு 4 ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் சி ப்ரோக்ராம் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து 1 GB காலியாகிருக்கும், அதாவது 9 GB மட்டும்தான் காமிக்கும். இந்த மாதிரி டெம்ப் ஃபைலில் வந்து நம்ம எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்டில் அது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். எடிட்டில் போயிட்டு ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு ஜென்ரல் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பாருங்கள் மீடியா அண்ட் டிஸ்க் கேட்சி அப்படிங்கிறது இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து பாருங்கள் கன்ஃபார்மர்டு மீடியா கேட்சி அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்து பாருங்கள் கீழே வந்து கிளீன் டேட்டாபேஸ் அண்ட் கேட்சி அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்டோட டெம்ப் ஃபைல் அது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிளியர் ஆயிரும். இது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து சி டிரைவ்ஸ் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு டெம்ப் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகாது, உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் வந்து ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறப்ப இந்த டெம்ப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். மறுபடியும் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் அதை கிளியர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு சி டிரைவ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.